வணக்கம் குருஜி. கிரகங்கள் உச்சமான என்ன பலன்? உலகம் முழுக்க பரவியிருக்கும் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு டிஜிட்டலுடைய மிக ஆழமான ஒரு கேள்வி, பொதுப்படையாக சொல்ல முடியாமல் ஒரு மிக நுணுக்கமாக ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை நம்புபவர்களுக்கும் மிகவும் தேவைப்படுகின்ற, காலம் காலமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி. கிரகங்கள் உச்சமானால் என்ன பலன், என்ன செய்யும்? பொதுவாகவே இந்த உச்சம் என்பது ஸ்தான பலம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. கிரகங்களுக்கென்று சில ஷட்பலம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஆறு விதமாக வகைப்படுத்தப்படுகின்ற ஷட்பல வரிசையில், ஷட்னா ஆறு, சமஸ்கிருதத்தில் தான் ஜோதிடத்தினுடைய அத்தனை மூல அமைப்புகளும் இருக்கின்றன. ஆகவே பெரும்பாலான வார்த்தைகள் ஜோதிடத்தில் சமஸ்கிருதத்திலே இருக்கும். கிரகங்களின் பலங்களை, ஸ்ட்ரென்த்தை ஆறு வகையாக பிரிக்கலாம்னு சொல்லுவோம். அதைத்தான் ஷட்பலம்னு சொல்கிறோம். ஷட்பலம் என்கின்ற ஒன்று, அதாவது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயன சேஷ்ட பலங்கள் என்று ஆறு வித பலங்கள் அடங்கியது இந்த ஷட்பல தொகுப்பு. ஸ்தானபலம் என்பதில் தான் இப்போ நீங்கள் கேட்ட உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு வருகிறது. கிரகங்கள் வான்வெளி பாதையில் தங்களுடைய ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் என்ன தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றன, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றன? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, குமுதம் ரிப்போர்ட்டர், இளைஞனாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் பால பருவத்தை கொண்டவனாக இருந்திருப்பீர்கள். இன்னும் 10-20 வருடம் கழித்து ஒரு முதிர்ந்த நடுத்தர வயது மனுஷனாக வந்துடுவீங்க. ஒரு 30 வருஷம் கழித்து கிழவனாகிடுவீங்களே. ஆக எல்லோருக்குமே ஒரு பருவம் இருக்கிறது இல்லையா? இதைத்தான் நாங்கள் ஸ்தானபலம் என்று சொல்லுகிறோம். ஆக கிரகங்கள் இந்த ஷட்பலம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் முதற் பலமாக ஸ்தானபலம், இரண்டாவது நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் திக்பலம் என்று சொல்லுவோம். அதாவது எந்த திசையின் அடிப்படையில், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திசையின் அடிப்படையில் என்ன நிலையில் அந்த கிரகங்கள் இருக்கின்றன. அதனை அடுத்து திருக்பலம், பார்வையின் அடிப்படையில் அது தரும் பார்வை என்ன, அதற்கு கிடைக்கின்ற பார்வை என்ன, அதற்கு பிறகு கால அயன சேஷ்டபலம் என்கின்ற அதனுடைய இயக்கத்தை பொறுத்தும், பகலில் பிறந்திருக்கிறார்களா, காலம் பகல் காலமா இரவு காலமா என்பதை போன்ற ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலும் கால அயன சேஷ்ட பலங்கள் என்கின்ற சில அமைப்புகளை வகைப்படுத்துவோம். இதில் இப்போது நீங்கள் கேட்ட உச்சம் என்பது முதல் நிலை ஸ்தானபல அமைப்பாக வருகிறது. சரி ஐயா, இப்போது முதலில் ஒன்று சொன்னீர்களே, காலம் காலமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் இப்போது தான் ஒரு அப்டேஷன் நிலைமைக்கே வந்திருக்குன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாகத்தான் அச்சு கலை என்கின்ற அமைப்பு, பிரிண்ட், பனவோலையில் இருந்ததை இப்போ தான் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதை விட மேலே என்னன்னு சொன்னால், இது இறுதியாக்கப்பட்ட சாஸ்திரம் இல்லை. ஒரு 100 வருடங்களாகத்தான் தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்கப்படுகின்ற அமைப்பு வந்திருக்கிறது. அதற்கு முன்பு பொதுவான கால அமைப்பு, இன்றைக்கு கூட கல்யாண முகூர்த்தம் கணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பொதுவானது தான். ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பதற்கு பொதுவான நேரத்தை முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம். இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் தீர்மானம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை. அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஒருத்தருக்கு அது கல்யாண நாளா அப்படின்றது இல்லவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் கடைசி முகூர்த்தத்தில் எந்த மண்டபமும் இருக்காது, எல்லா மண்டபமும் ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா அந்த பொதுவான முகூர்த்தம். ஆனால் அந்த பொதுவான முகூர்த்தத்தின் அடிப்படையில் மனம் செய்து கொள்ளுகின்ற எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா, இல்லவே இல்லை. அந்த மனம் செய்து கொள்ளுகின்ற தம்பதிகளில் இப்போது 30-40% விவாகரத்து வந்துடுது. இதை மைனூட்டாக நான் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் ஓரளவுக்கு ஜோதிட ஞானம் வேணும்னு சொல்லுவேன். பொதுவான முகூர்த்தம், பொதுவான அமைப்புகள் என்பது வேறு, தனி மனித ஜாதக அமைப்புகள் என்பது வேறு. பஞ்சாங்கத்தில் குறிக்கக்கூடிய அந்த பொதுவான முகூர்த்தம் மெதுமெதுவாக இப்பொழுது ஒரு 100 வருடத்தில் வளர்ச்சி அடைந்து ஒரு தனி மனித ஜாதக அமைப்பாக இப்பொழுது, அதாவது இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்களே கிரகத்துடைய உச்சம் என்கின்ற அமைப்பிற்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த காலத்தில், முன்னேறாத ஒரு காலத்தில், ஜோதிடம் ஒரு நிலையில் பொதுவாக பார்க்கப்பட்ட காலத்தில் கிரகங்கள் உச்சம் அடைந்தால் நல்லது அப்படின்னு விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறுன்னு தான் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது கிரகங்கள் உச்சம் என்கின்ற ஸ்தானபலத்தை அடைந்தால் நன்மையை தரும் அப்படின்னு நம்முடைய மூல நூல்கள் மற்றும் விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்றைக்கு ஒத்து வராது. இந்த இடத்துல நான் தான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும விழு கோட்பாட்டின் அடிப்படையில் கிரகங்கள் உச்சம் அடைந்தால் அதனுடைய தன்மையை தரும், நன்மையை தராது அப்படிங்கிற ஒரு ரெண்டு வரி விளக்கமாகவே பாவகிரகங்களுடைய சூட்சும விழு அமைப்பின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். என்ன, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றை தர விதிக்கப்பட்டவை. நல்லதை தர, கெட்டதை தர, அறிவை தர, ஆத்ம ஞானத்தை தர, அதிகாரத்தை தர, காமத்தை தர, கணவன் மனைவியை தர, குழந்தையை தர, பணத்தை தர என்று நவ கிரகங்களும், இதில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் காரகத்துவம், 9 கிரகங்களுக்கு இல்லை. ராகு கேதுக்களுக்கு நிச்சயமாக காரகத்துவங்கள் சொல்லப்பட்டவை தவறு, அது துணைநிலை காரகத்துவங்கள்னு சொல்லுவேன்.
இதை இன்னொரு நாள் குமுதம் டிஜிட்டலில் பார்க்கலாம். ஒரே நாளில் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொட்டி குவித்து விட முடியாது இல்லையா. இப்போது குமுதம் டிஜிட்டலில் கேட்ட இந்த கேள்வியின் அடிப்படையில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே உச்சம் என்கின்ற அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் பருப்பொருள் இல்லாத கல் மண் இல்லாத கிரகம்ன்றதுனால அதுக்கு உச்சம் நீச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகள் கிடையாது. இந்த உச்சம் என்பது அது என்ன தருவதற்கு இருக்கிறதோ அதை அதிகமாக தருகிறது, அந்த தன்மையை தருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அவன் கோடீஸ்வரன், 3 கிரகம் உச்சமாக இருந்தால் அவன் பெரிய குபேரன் அப்படிலாம் நம்ம ஜோதிட பழைய நூல்களில் இருக்குது, அதெல்லாம் தப்பு. 5 கிரகம் உச்சமாகி ரோட்டில் அலைந்து கொண்டிருப்பவர் இருப்பார். இதைத்தான் நான் அடிக்கடி காம்பினேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில் லக்னாதிபதி வலுவாக இருந்து மற்ற கிரகங்களும் வலுவாக இருந்தால்தான் அவன் நல்ல கோடீஸ்வரன் சொல்கிறேன். அதே நேரத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் என்றால் கோடீஸ்வரனா? இல்லை, உறுதியான உடலையும் உள்ளத்தையும் கொண்டவராக இருப்பார். கோடிகளை குவிப்பதற்கு அங்கே 2 பத்தாம் இடங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து விட வேண்டும். ஒரு மனுஷன்னா தலை முகம் கண் கை கால் எல்லாம் சேர்ந்தது தான் தலை. அதுபோல 12 பாவகங்களும் சேர்ந்து கலந்தது தான் ஜோதிடம். ஆகவே உச்சம் என்பது என்ன? ஒரு கிரகம் உச்சம் அடைந்திருக்கிறது என்றால் அதனுடைய தன்மையை தருவதற்கு தகுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். நன்மையா தீமையா என்பது அதனை அடுத்து அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் அப்படி இப்படின்னு உள்ளே வந்துடுவோம். சூரியன் உச்சமாக இருக்கிறார், அவர் தலைமை பண்பு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா என்பதை அவருடைய லக்னாதிபதி உறுதி செய்கிறார். சந்திரன் உச்சமாக இருக்கிறார், நல்ல மனோதிடம் கொண்டவராக இருக்கிறார், நல்ல தாயை கொண்டவராக இருக்கிறார். இவர் எடுக்கும் முடிவுகள் தெளிவானவையாக இருக்கின்றன. இதுதான் சந்திர உச்சத்திற்கான பலன். செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், மனிதன் தைரியசாலி, கடுமையான அமைப்பு, எதா இருந்தாலும் செய்துவிட்டு அதற்கு பிறகு யோசிக்கக்கூடிய ஒருவர், சகோதர அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர், நல்ல சகோதரர்களை நல்ல சகோதரர்கள் என்பதை விட சகோதரர்கள் இருக்கிறார்கள், வலிமையாக இருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ளலாம். அவருக்கு அந்த சகோதரர்கள் உதவியாக இருக்கிறாரா என்பது அவருடைய 3-11 பாவக தொடர்புகளை பொறுத்து. ஆக செவ்வாய் உச்சமானால் தைரியசாலி, ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன், யோசிப்பதற்கு முன்பு செயலாக்கி காட்டுபவன். இப்படித்தான் செவ்வாயை நீங்கள் சொல்ல முடியும். புதன் உச்சமாக இருக்கிறார், அறிவாளி. ஆனால் அவர் அறிவாளி தான், அவருக்கு அந்த அறிவு பயன்படுகிறதா என்பதை நீங்கள் வேறு நிலைகள் லக்னாதிபதி மற்ற பாவங்களின் அடிப்படையில் நீங்கள் அதை இது பண்ணணும். சில பேர் அறிவை வைத்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் அந்த அறிவை உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிப்பார்கள் இல்லையா. ஜோதிடம் மிக மிக நுணுக்கமானது. ஆக புதன் உச்சமடைந்திருக்கிறார், இவர் அறிவாளி தான். எல்லா அறிவாளிகளும் சாதித்து விடுவதில்லை. ஒரு துறையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அனைவருமே முழுதான அறிவாளிகள்னு சொல்ல முடியாது. இப்போ ஜோசியத்தில் நான் இன்றைக்கி ஒரு முதல் நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் என்னை விட அறிவாளிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் மிகப்பெரியவர்களாக எங்கோ ஒரு இடத்துல குடத்திலிட்ட விளக்காக கிராமங்களில் அல்லது சமூக ஊடகங்களின் பார்வைகள் படாத நிலைமையிலே இருக்கலாம். நான் தான் புத்திசாலின்லாம் சொல்ல முடியாது, உண்மையும் அதுவல்ல. அப்படி என்னை நானே புத்திசாலி என்று நினைத்து கொண்டால் என்னை விட முட்டால் வேறு யாரும் கிடையாது. ஆக புத்திசாலியாக இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைத்து அவர் வெளியே வருகிறாரா? புதன் இருந்தால் வலுத்தால் புத்திசாலி, சந்தர்ப்பம் கிடைக்கிறதா என்பது மற்ற அமைப்புகளின் தயவினை பொறுத்தது. குரு வலுத்தால் அவன் கோடீஸ்வரன், குழந்தைகளை கொண்டவன் அப்படிங்கிறத உச்சம் அடைந்தால் சொல்லப்படுகிறது. ஆனால் குரு உச்சம் என்பது ஒரு வருடத்திற்கு நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு உச்சமாகின்ற அந்த ஒரு வருடத்தில் பிறக்கின்ற அனைவருமே கோடீஸ்வரராக இருப்பதில்லையே இல்லையா. அப்போ அந்த குரு வலுத்த எவரோ ஒருவர், அந்த குரு உச்சமான எவரோ ஒருவர் தான் கோடீஸ்வரனாகிறார் என்பது எனும்போது மற்ற காம்பினேஷன அடிப்படையில் அந்த குருவின் திசை அந்த குரு. ஆக குரு உச்சமானால் நல்லது, பணம் தருவார், நல்ல குழந்தைகளை தருவார். சுக்கிரன் உச்சமானால் அழகுணர்ச்சி மிக்கவர், நல்ல எதிலும் ஒரு நல்ல தன்மை, செலவாலையும் சொல்லிடுவேன், எல்லாவற்றையும் நல்லா செலவு செய்யக்கூடியவர், தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை அந்த சுக்கிரன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு வரும். சனி உச்சமானால் துக்கக்காரகன், தூக்கக்காரகன். சனி உச்ச நிலையை அடையும் போது என்ன நடக்கும்? ஒருவர் நிதானமானவராக இருப்பார். ஒரு சந்திரன் உச்சமானால் வேகம் என்பதைப் போல சனி உச்சமானால் நிதானம், மெதுவாக, பொறுமை, எல்லா விதத்திலும் ஒரு நிலையில் தயக்கம், சந்தேகம். நல்லதற்கென்று ஒன்று இருப்பதைப் போல அல்லதற்கென்று ஒன்று இருந்தே தானே ஆக வேண்டும். ஆகவே சனி உச்சமானால் ஒருவர் உடல் உழைப்பால் பிழைக்கக்கூடிய தன்மை, ஏமாற்றி பிழைக்கக்கூடிய தன்மை, நயவஞ்சகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை, இதனையடுத்து இவைகள் நடக்கிறதா, இவைகள் எப்படி நடக்கிறது என்பது மற்ற காம்பினேஷன் என்கின்ற அமைப்பில். ஆகவே ஜோதிடத்தில் ஒரு வரியில் உச்சமானால் என்ன அப்படிங்கிறத பலன்லாம் சொல்ல முடியாது. இப்போது சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, உச்சம் அடைகின்ற கிரகங்கள் அதனுடைய தன்மையை தரும்,
அதன் பிறகு அது நன்மையை தருமா வேறு விதமான பலன்களை தருமா என்பது மற்ற காம்பினேஷன்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய பழைய கிரந்தங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற எழுதப்பட்டிருக்கின்ற விளக்க நூல்களில் உச்சம் அடைந்த கிரகங்கள் அனைத்தும் நன்மையை தரும் என்று நம்முடைய மனதில் தவறாக விதைக்கப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக அப்டேட் பண்ணப்பட வேண்டிய இந்த ஜோதிட சாஸ்திரம் இப்பொழுது குமுதம் போன்ற சமூக ஊடகங்களின் தயவினால் மெதுமெதுவாக அப்டேட் செய்யப்பட்டு கொண்டு சில புத்திசாலி இளைய தலைமுறை அமைப்பில் வந்து கொண்டிருப்பதால் இது காலப்போக்கில் மாறும். ஆகவே உச்சம் அடைந்த கிரகம் அதனுடைய தன்மையை தரும் என்பதே ஒருவரி சரியான பதிலாக குமுதம் டிஜிட்டலுடைய கேள்விக்கு இருக்க முடியும்.